செம்பொருளுக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? செம்பொருள் காணுகிறார்கள். செம்பொருள் என்பது உண்மை பொருள் காணுகிறார்கள். உண்மை பொருள் என்பது அழியாதது. உண்மை பொருள் என்பது காமமற்றது. உண்மை பொருள் என்பது விகாரமற்றது. அது மயக்கமற்றது, தெளிவுடையது. அது செம்பொருள். அதான் செம்பொருள், அது உண்மை பொருள். அது உண்மை பொருள் அறிவதற்கு இப்படி எல்லாம் பல வகையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விடாத முயற்சிக்கிற மக்கள் தான் செம்பொருளை அறிய முடியும். செம்பொருளை அறிய அறிய வஞ்ச நெஞ்சம் தீரணா. வஞ்ச நெஞ்சம் அற்றவர்கள் பேசுவது தான் உண்மை பொருள். அதுதான் உண்மையான இன்சொல் ஆகுனா. அப்போ வள்ளுவன் என்ன சொல்கிறான்? இன்சொலால் ஈரம் அலைப்படிற்றிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சல். செவ்விய பொருளாகிய உண்மை பொருள் கண்ட ஒரு சொற்கள் வஞ்சனையற்று செம்பொருள். அது இன்சொலால் ஈரம் அலைப்படிற்றான். வஞ்சனையற்று இன்னும் அன்பு கலந்து வஞ்சனையற்று சொல்லு கொண்ட ஒரு சொல் எதுவோ அதுதான் செம்பொருள் கண்டவர் வாய்ச்சார். ஞானிகள் மட்டும்தான் இனிமையாக பேசுவான். இனிமையாக பேசு தேனூழுக பேசுவதல்ல. அவன் சொற்கள் அறியாமை என்ற இருளை நீக்கும். அவன் சொற்கள் பேராசியை பொடி பொடி பண்ணும். அவன் சொற்கள் மரணமில்லா பெருவாழ்வு தரும். அவன் சொற்கள் சினத்தை கோபத்தை மாற்றி வைக்கும். அவன் சொற்கள் பொறாமையற்ற வாழ்வு தரும். அவன் சொற்கள் நெருக்கு நட்பை பெருக்கு துணையாக இருக்கும். அவன் சொற்கள் பசியற்ற வாழ்வு தரும். அவன் சொற்கள் தன்னையே அறியக்கூடிய தன்மை உண்டாக்கும். அப்போ அவ்வளவு இன்சொற்கள். இன்சொல்லால் ஈரம் அடைப்படிட்டுலவா செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்பொருள் செம்மையான பொருள்களை அறிந்தவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர் என்ன புரியாத பேசுவாரா? புரிய முடிதான் பேசுவார். ஆனால் சிக்கல் நிறைந்தது. ஆனால் முறைப்படி சொன்னால் இந்த விஷயத்தை எப்படி அணிய முடியும்? அசைவற்ற ஒன்றிலிருந்து, அசைவற்ற ஒன்று பிரம்மம். பிரம்மத்திலிருந்து ஒரு அசைவு தோன்றி ஒரு இயக்கம் தோன்றி மறுபடியும் பிரம்மத்தில் ஒடுங்குவது எதுவோ அதுதான் செம்பொருள்னா. ஏன் அசைவற்ற ஒன்றிலிருந்து எப்படி தோன்றி பல்வேறு வகையாக இயங்கி மீண்டும் பிரம்மத்தில் ஒடுங்குது? பிரம்மத்தில் ஒடுங்குதா கருமத்தில் ஒடுங்குதா என்ன? இவன் ஞானிகள் என்ன செய்கிறான்? அந்த ஆதி பிரம்மம் செம்மையானது, காமமற்றது, விகாரமற்றது, அசைவற்றது, நிரந்தரமானது, ஸ்திரமானது. அதிலிருந்து தோன்றுகின்ற உயிரினங்கள் ஒரு பல்வேறு இயக்கத்தில் இயங்கி மூமலை சேட்டையில் அகப்பட்டு தடுமாறுகிறது. ஞானி என்ன செய்கிறான்? அந்த எல்லாம் வல்ல பெரும்பெருமத்தை மனலயப்படுத்துகிறான். மனதாயப்படுத்தும் போது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.